ஆனா காசி தமிழ் சங்கம் அதுல வந்து தமிழக அமைச்சரையோ முதல்வரையோ அனுமதிக்கல, ஒன்றிய அரசு நடத்துற ஒரு நிகழ்ச்சி, இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டை இதில் தானே புறக்கணிக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே தான் புறக்கணிக்கிறாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஐயா இளையராஜா போய் பங்கேற்று இருக்கிறாங்கல்ல, அதில் பெருமை தானே நமக்கு. ஒரு ஒன்றிய அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் தமிழக மாநில அமைச்சரவையிலையோ இல்லை முதல்வரையோ அழைக்கல, அது தனிப்பட்ட ஒரு நபரை அழைப்பது அந்த அரசியலுக்காக இல்லை விளம்பரத்துக்காக, நீங்கள் தான் சொல்லுங்கள். அழைக்கல, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுது. இசை ஞானி தமிழரின் அடையாளம் தான் இந்துத்துவின் தயாரிப்பா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் தமிழர்களின் பெருமை மிக்க ஒரு இசை அடையாளம் தான், அதுல யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு அது விருப்பமா இருக்கு, அவருக்கு அவர் விருப்பமா இருக்கு. இப்ப எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், அவருக்கு பிடிச்சதை அவர் செய்யறாரு. அதனாலே எங்க அப்பா அப்பா இல்லைன்னு ஆயிரமா சொல்லு, இதுக்கு சொல்லு. அதை எப்படி சொல்ல முடியும்? அவரே மறுத்தாலும் அவர் தமிழின் பேரினத்தினுடைய பெருமை மிகு இசை அடையாளம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் சரி, ஏஆர் ரகுமான் என்னுடைய அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமானும் சரி, இப்போ இருக்கிற இளவல்களில் என்னுடைய தம்பி யுவன் சங்கர், தம்பி ஜி வி பிரகாஷ் எல்லாம் நமக்கு பெருமைக்குரிய அடையாளங்கள் தான்.